கடன்பட்டவனுக்கு விடுதலை. அதிகாரம் 15. ஏழாம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிடக்கடவன். அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம். உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிடக்கடவது. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பட்டவர்களை விடுதலை பண்ணும் பிரமாணத்தை பற்றி மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். ஏழாம் வருஷத்தின் முடிவிலே கடன் பட்டவர்களை எல்லாம் விடுதலை பண்ண வேண்டும். யாத்திராகமம் 23:10-11, லேவி 25 ஆகிய வேத வசன பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கும் ஓய்வு வருஷம் இங்கு மறுபடியும் சொல்லப்படுகிறது. ஏழைகளின் தேவைகளை பற்றி உபாகமம் 14:28-29 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அவர்களுடைய கடன்களை விடுதலை பண்ணுவது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தில் ஏழாம் வருஷத்தின் முடிவிலே என்னும் வாக்கியத்திற்கு ஏழாம் வருஷம் ஆரம்பமாகும் போது என்று பொருள். இராகமம் 23:10-11 ஆகிய வேத வசன பகுதியில் கூறப்பட்டிருக்கும் ஓய்வு வருஷத்தை பற்றிய விவரம் வருமாறு, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஓய்வு வருஷ பிரமாணத்தை சொல்லுகிறார். 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் வலிவு தோப்பையும் அப்படியே செய்வாயாக என்பது கர்த்தருடைய ஓய்வு வருஷ பிரமாணமாகும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நிலத்தில் 6 வருஷம் பயிரிடலாம். 7வது வருஷத்தின் ஆரம்பத்தில் அவர்கள் தங்கள் நிலத்தை உழவோ அல்லது பயிரிடவோ கூடாது. கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி அவர்கள் 7ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் உழுது பயிரிட்டால் அந்த வருஷத்தின் முடிவிலே அவர்களுக்கு ஆசீர்வாதமான அறுவடை கிடைக்காது. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். அந்த தேசத்தின் செழிப்பை பற்றி சொல்லுவதற்காக கர்த்தர் ஓய்வு வருஷத்தை பற்றி சொல்லுகிறார். அவர்களுடைய நிலம் 7ஆம் வருஷத்திலே ஓய்வாக இருந்தாலும் அவர்களுக்கு தானியம் குறைவுபடாது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் குடியிருக்கும் போது அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் போஜனத்திற்கு தங்கள் நிலத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நிலத்தை சார்ந்து ஜீவிக்காமல் கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்க வேண்டும். வானமும் பூமியும் கர்த்தருடையது. கர்த்தருடைய கிருபையினாலேயே பூமியில் விளைச்சல் உண்டாகிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வயலில் விதைத்த தங்கள் பயிர் வேலைகளின் முதல் பலனை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். கர்த்தரே மழையை பெய்ய பண்ணுகிறவர், அவரே விளைச்சலை கொடுக்கிறவர். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஓய்வு வருஷ பிரமாணத்தை கொடுத்திருந்தாலும் பிற்காலத்தில் அவர்கள் இந்த பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் தங்களுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும், அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. 2 நாளாகமும் 36:21. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நிலத்திலே பயிரிட்டாலும் அந்த நிலத்திலே தானியம் விளைந்தாலும் கர்த்தரே அவர்களை போஷிக்கிறவர். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்களுக்கு போஜனமும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பயிர் நிலத்தை நம்பாமல் கர்த்தர் மீதும் கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். 10 கட்டளைகளில் 4வது கட்டளையாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய 4வது கட்டளையை இங்கு மறுபடியுமாய் சொல்லுகிறார். 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும்
உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக என்பது கர்த்தருடைய ஓய்வு நாள் பிரமாணமாகும். ஏழாம் நாள் ஓய்வு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் ஓய்வு நாள் ஒரு கிழமை பிந்தி வரும். ஏனெனில் பெந்தகோஸ்தே நாளில் கூடுதலாக ஒரு நாள் அனுசரிக்கப்படும். அவர்களுடைய மாடும் அவர்களுடைய கழுதையும் இளைப்பாற வேண்டும். அவர்களுடைய அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருக்கவும் வேண்டும். ஓய்வு நாள் அனுசரிப்பதன் காரணம் இதுதான். ஒவ்வொரு சிருஷ்டியும் தாங்கள் செய்த வேலையின் களைப்பு தீர ஓய்வு எடுக்க வேண்டும். அடுத்த வேலை செய்வதற்கு ஓய்வு எடுத்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். மனுஷன் ஆறு நாட்கள் வேலை செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் தேவன் ஓய்வு நாளை மனுஷனுக்கு தெரிந்தெடுத்தார். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் தங்களுக்கு வசதியான ஓய்வு நாளை ஜனங்கள் தெரிந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசிகள் வாரத்தின் முதலாம் நாளான ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக தெரிந்தெடுத்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். வேத பண்டிதர்களில் சிலர் கர்த்தருடைய ஓய்வு நாள் பிரமாணத்திற்கு புதிய விளக்கத்தை சொல்லுகிறார்கள். வாரத்தில் ஒரு நாளாகிய ஏழாம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பதற்கு பதிலாக எல்லா நாளையும் ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். வாரத்தில் ஏழாம் நாள் மாத்திரமல்ல, வாரத்தின் ஏழு நாட்களுமே பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய நாட்கள் ஆகும் என்பது இவர்களுடைய வியாக்கியானம். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏழாம் வருஷம் விடுதலையின் வருஷமாக இருக்கிறது. இந்த வருஷத்திலே நிலத்தில் உழுது பயிர் செய்யக்கூடாது. நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். வேலை செய்கிறவர்களுக்கும் ஏழாம் வருஷத்திலே ஓய்வு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏழாம் வருஷம் ஓய்வு வருஷமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏழாம் வருஷத்திலே செய்ய வேண்டிய மேலும் சில காரியங்களை பற்றி கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறார். ஏழாம் வருஷத்திலே கடன்பட்டவர்களை விடுதலை பண்ண வேண்டும். தாங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாவிட்டாலும் ஏழாம் வருஷத்திலே அவர்கள் வாங்கிய கடனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். கடன்பட்டவர்களை விடுதலை பண்ணினாலும் அவர்கள் தங்கள் மனச்சாட்சியில் உணர்த்தப்பட்டு தாங்கள் பட்ட கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் தாராளமாய் திரும்ப செலுத்தலாம். ஆனாலும் அவர்களுக்கு கடன் கொடுத்தவன் சட்டப்படி கடன் பட்டவனிடமிருந்து கடனை திரும்ப வசூலிக்க முடியாது. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு விடுதலையின் விவரத்தை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார். பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையில் ஆகிலும் தன் சகோதரன் கையில் ஆகிலும் தண்டாமல் விட்டுவிடக் கடவன். கர்த்தர் நியமித்த விடுதலையின் விவரமாவது முழு வருஷத்திற்கும் ஏழையினுடைய கடனை தண்டாமல் விட்டுவிட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் இரக்கம் செய்ய கற்றுக்கொண்டு ஏழைகள் மீது இரக்கம் காண்பிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சகோதர அன்பு புரஜாதியாருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். ஒவ்வொரு ஏழாம் வருஷத்திலும் அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தேவன் ஒரு குறித்த காலத்தை நியமித்திருக்கிறார். ஏழாம் வருஷம் ஓய்வு வருஷமாக இருக்கிறபடியினால் அந்த வருஷத்தை எந்த குறைவும் ஏற்படாதவாறு முதல் ஆறு வருஷங்களில் தானியங்களின் விளைச்சல் அதிகமாக இருக்கும். நிலம் ஒரு வருஷத்திற்கு ஓய்ந்திருக்கும். ஓய்வு வருஷத்தில் விளையும் தானியம் ஏழைகளுக்கு கிடைக்கும். வேலையாட்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தங்கள் கடினமான வேலையிலிருந்து ஒரு வருஷம் ஓய்வு கிடைக்கும். ஏழாம் வருஷம் ஓய்வு வருஷமாக இருப்பதினால் இஸ்ரவேல் புத்திரர் விவசாய வேலைகளை செய்ய மாட்டார்கள். தங்கள் விளைச்சல் நிலத்திற்கு ஓய்வு கொடுப்பார்கள். விவசாயம் நடைபெறவில்லை என்றால் விவசாயிக்கு வருமானம் இல்லை. அவரால் தான் பட்ட கடனை திரும்ப செலுத்த முடியாது. ஆகையினால் ஓய்வு வருஷமாகிய ஏழாம் வருஷத்தில் மாத்திரம் கடன் பட்டவர்களிடத்தில் அந்த கடனை தண்டாமல் விட்டுவிட வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் இந்த வசனத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஏழாம் வருஷம் முடிந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் தங்கள் நிலத்திலே உழுது பயிரிடுவார்கள். அந்த வருஷத்திலே அவர்களுக்கு அறுவடையும் வருமானமும் கிடைக்கும். அப்போது அவர்கள் பட்ட கடனை அவர்களுடைய கையில் தண்டலாம் என்றும் வேத பண்டிதர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். கடன் கொடுத்தவன் கடன் பட்டவனிடத்தில் ஓய்வு வருஷமாகிய ஏழாம் வருஷத்தில் மாத்திரம் கடனை தண்டக்கூடாது என்றும் ஓய்வு வருஷத்திற்கு முன்போ அல்லது அதற்கு பின்போ அந்த கடனை தண்டலாம் என்றும் வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு பொதுவான விளக்கம் சொல்லுகிறார்கள். கடனை தண்டுவது ஓய்வு வருஷத்திலே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. இந்த வசனத்திற்கு வேத பண்டிதர்களில் சிலர் வேறு விதமாக விளக்கம் சொல்லுகிறார்கள். ஏழாம் வருஷமாகிய ஓய்வு வருஷத்திலே கடன் பட்டவனுடைய கடன் தொகை முற்றிலுமாகவும் நிரந்தரமாகவும் தள்ளுபடி பண்ணப்படும் என்றும்
கடன்பட்டவன் ஏழாம் வருஷத்தில் நிரந்தரமாக விடுதலையாகிறான் என்றும் இந்த வாக்கியத்திற்கு சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் ஏழாம் நாளை கனம் பண்ணி பரிசுத்தம் பண்ணியது போல ஏழாம் வருஷத்தையும் கனம் பண்ணி பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். ஏழாம் வருஷம் கர்த்தர் நியமித்த விடுதலையின் வருஷமாக இருக்கிறது. கடன் பட்டவனால் கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை என்றால் அவன் மேலும் மேலும் கடனாளியாவான். அவனுடைய தரித்திரம் அதிகரிக்கும். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரும் தரித்திரத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக ஓய்வு வருஷமாகிய ஏழாம் வருஷத்திலே அவர்கள் பட்ட கடனெல்லாம் முழுவதுமாகவும் நிரந்தரமாகவும் தள்ளுபடி பண்ணப்படுகிறது. கடனை தண்டுவதற்கு மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு பிரமாணத்தையும் அந்நிய ஜாதியாருக்கு வேறொரு பிரமாணத்தையும் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு, அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம். உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிடக் கடவது. அந்நியன் இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல. ஆகையினால் இஸ்ரவேலருக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்னும் நிர்பந்தம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு மோசேயின் பிரமாணத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம் எதுவும் வராது. அவனுடைய கடனும் தள்ளுபடி பண்ணப்பட மாட்டாது. இதனால் புறஜாதி ஜனங்கள் தேவனிடத்திற்கும் அவருடைய ஜீவ வழிக்கும் மனம் மாறி வருவதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. ஏழாம் வருஷத்திலே கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டதினால் கடன்பட்டவன் கடன் வாங்காதவன் போல விடுதலையாயிருக்கிறான். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் விடுதலையின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்றும் சொல்லுகிறார். கடன் கொடுத்தவன் ஏழாம் வருஷத்திலே கடன் பட்டவனுக்கு அந்த கடனை தள்ளுபடி பண்ணும்போது கடன் கொடுத்தவனுக்கு பொருளாதார நஷ்டம் உண்டாகும். ஆனாலும் அவன் கடனை தள்ளுபடி பண்ணியது கர்த்தருடைய பிரமாணமாக இருப்பதினால் அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கர்த்தர் ஈடு செய்வார். கடனை தள்ளுபடி செய்கிறவனுடைய கைகளின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். தான் பட்ட கடனை கர்த்தர் திரும்ப செலுத்துவார்.